உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக கிரக அமைப்புகளாக பார்த்துருவோம், பிளானட்டுடைய பொசிஷன். ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நம்ம பலனே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முக்கியமான வருட கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் எவ்விதமான அசைவுகளும் இன்றி அந்தந்த ராசியிலேயே அவ்வாறே வீற்றிருக்கிறார்கள். மாத கிரகங்களாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, புதனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6-8 அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான். பொதுவாக கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய தொழிலில் உங்களுடைய பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் அல்லது ஃபண்டு டிமாண்ட் பணப்பிரச்சனை அல்லது கடன் பிரச்சனை தான் கடகராசிக்கு மிகப்பெரிய சவாலாக அமர்ந்து கொண்டிருக்கிறது. வியாபாரம்லாம் நல்லா தான் சாவி இருக்கு, வியாபாரத்துக்கு குறைவில்லை, சும்மா சொல்லக்கூடாது. தொழில் நம்மளை காப்பாத்துது, ஆனால் அது வாங்கின்னு நம்ம கட்டக்கூடிய வட்டி, நம்ம கட்டக்கூடிய அந்த கடன் சுமைகள் அதுதான் நம்மளை முழுங்கிடுது. அதுதான் ப்ராஃபிட் எல்லாம் அதில் போயிடுது, ரொட்டேஷனே அதில் வரமாட்டேங்குது. அப்போது கடகராசி அன்பர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய கடன் சுமை, கடன் பிரச்சனை. அதுவும் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக அந்த கோவிட் வந்ததுனால நீங்கள் செய்த இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடுகள் போட்டு ஒரு மிஷினரி வாங்கி ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் கோவிட் வந்திருக்கும். அப்போ கடந்த 2 வருடங்களாக அதை காப்பாற்றுறது மிகப்பெரிய போராட்டமாக அமைந்திருக்கும். அப்போ உங்களுடைய தொழிலை காப்பாற்றிக் கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடகராசி நேயர்களே, ஒரு 2 மாதம் வாடகை கட்டணும், 2 மாதம் இஎம்ஐ கட்டணும், அந்த மாதிரியான இருந்து வரக்கூடிய ஃபண்ட் டிமாண்ட் பணப்பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களுக்கு தீரும், பணப்பிரச்சனைகள் தீரும். தேவைகள் இருக்குமெனில் தேவைகள் அதிகரிக்கும், பண தேவைகள் அதிகரிக்கும், உங்களுக்கான ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், கொடுக்கல் வாங்கல் அந்த ரொட்டேஷன் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் கடகராசி நேர்களே, தொழில் துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சார், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கார்கோ பிஸ்னஸ், எனி ஒன், எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். கடந்த 2 மாதங்களை கம்பேர் பண்ணுகின்ற அளவுக்கு, லாஸ்ட் 5 மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் தொழில்துறைக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது கடகராசி நேயர்களே. அப்போ தொழில் மேம்படும், உங்களுடைய தொழில் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே போல் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் அல்லது நியூ இன்வெஸ்டர் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்பின் தெரியாத இடத்திற்கு நீங்கள் செல்வதற்கும், ஏன்னா 3-9 சம்மந்தப்படுது. அப்போது முன்பின் தெரியாதவர்கள் உங்களுக்கு அறிமுகமாவதற்கும் உதவுவதற்கும் அல்லது முன்பின் தெரியாத இடத்திற்கு நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். அது மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் கடகராசி நேயர்களே. அதே போல் கடகராசி நேயர்களே, வேலை வாய்ப்பு, ஏன்னா பிஸ்னஸ்க்கு அடுத்தது வருமானம், வேலை வாய்ப்பு தான் குறிப்பிட்டு சொல்லும்படியாக உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது அது பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், வேலை வாய்ப்பு, ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள், நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்த சாமி எனக்கு வந்து வேலை போயிடுது. ஸோ ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனக்கு வேலை கிடைக்குமா, என் பையன் வெளிநாட்டு போகிறதுக்காக காத்திருக்கிறோம், நான் ஃப்ளைட்டுக்காக காத்திருக்கிறேன், நான் விசாக்காக காத்திருக்கிறேன், எனக்கு வர சொல்லிட்டாங்க, டெஸ்ட்டுக்காக காத்திருக்கேன், நான் வந்து இன்ஜெக்ஷனுக்காக காத்திருக்கேன், இந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்கக்கூடிய தடைகள். அப்போ வேலை வாய்ப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் கடகராசி நேயர்களே. பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது பொதுவான பலனாகும், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ்.
சோ ஸ்பெசிபிக்கா இது உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் கடகராசி நேயர்கள். ஏன்னா அப்பதான் உங்களுடைய தசா புத்தி இது இப்ப நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கும்போது கால்குலேஷன் போடும்போதுதான் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில் வருவீங்களா, அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடைபெறும், எந்த காலத்துல கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும், இந்த மாதிரியான குவஸ்டின்ஸ்க்கு அக்யூரேட்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தபடியா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே, அரசியலை பொறுத்த வரையில உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி யாரு, செவ்வாய். அந்த செவ்வாய் உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். குறிப்பா இந்த போலீஸ் துறையை காவல்துறையை சார்ந்தவர்கள் அல்லது ராணுவம் பாதுகாப்பு படையை சார்ந்தவர்கள் நேவி, அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், உயர் பதவிகளில் நல்ல ஒரு ராயல் பொசிஷன், ராயல் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர்கள், இப்ப அந்த அரசியலை பொறுத்தவரையில நல்ல பேர் புகழ் தருவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய மாற்றங்கள், சேஞ்சஸ் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழில உங்களுடைய பிசினஸ்ல நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசினியர்களே, உங்களுடைய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவர்களை எல்லாம் சமாளிக்கின்ற வகையில உங்களுக்கு ஒரு பெரிய பேராற்றல் கிடைக்கும். அப்போ தொழில் எதிரிகள் உங்களுக்கு அடங்கி செல்வார்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் கடகராசி அன்பர்களே. அதே போல உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய பயம், பொதுவா கடகராசி அன்பர்களுக்கு மனசுல இருந்து வரக்கூடிய மன பயம் நீங்கும், வருமானம் அதிகரிக்கும். ஏன்னா பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி தான், ஸ்தான அதிபதி பலம் பெற்றிருக்கிறார், ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல கடகராசி நேயர்களே, வண்டி வாகனம் அல்லது புதிய மனை வாங்குவது, வீடு வாங்குவது, இல்ல பழைய வீடை ஒரு ரெனோவேஷன் பண்ணுவது, இல்லை பழைய வண்டியை போட்டு புது வண்டி வாங்குவது, இதற்கான முயற்சிகளில் கூட இந்த மாதம் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அதே போல ஃபார்மா, மெடிக்கல் சம்பந்தப்பட்டது, டாக்டர் சம்பந்தப்பட்டது, இதற்கெல்லாம் கூட உயர்வை தரக்கூடிய, நல்ல வருமானத்தை தரக்கூடிய மாதமாக, ஏன்னா செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கார். அப்போ நெருப்பு சார்ந்த பயம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஸோ அடுத்ததாக சினிமா துறை எப்படி இருக்கும்? சினிமா துறையை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்களே, இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி எட்டுல அமர்ந்திருக்கிறார், அதே போல ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். சினிமா துறையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய காரிய தடைகள், செயல் தடைகள், முயற்சியில் ஏற்படக்கூடிய தடைகள், உங்களுக்கு எதெல்லாம் நான் முயற்சி எடுக்கிறோனோ அதெல்லாம் எனக்கு தடையாக அமைகிறது சாமி. சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே, உங்களுடைய தடை விலகும். சோ எப்படி பார்த்தாலும் தடைகள் விலகி நன்மைகள் நடைபெறுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி நேயர்களே. அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னியாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னை வாராகிக்கு கோவில் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு, கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வருமே ஆனால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்தில் நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய கும்பாபிஷேகங்கள், வேர்ல்டு வைடு ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல ஜாதக செப்பரேட் ஜாதகத்துக்கான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், லைக் ஒரு ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்துஞ்ச ஹோமம் ஆகட்டும், அதுபோல வழிபாட்டு முறைகள், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம், அதிலிருந்து திருமண வைபவங்கள், அப்தபூர்த்தி அபிஷேகங்கள் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.